பாவ நிவாரண பலியின் பிரமாணம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியதாவது, பாவ நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலியும் கர்த்தருடைய சன்னதியில் கொல்லப்பட கடவது. அது மகா பரிசுத்தமானது. பாவ நிவர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க கடவன். ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அது புசிக்கப்பட வேண்டும். அதன் மாம்சத்தில் படுகிறது எதுவும் பரிசுத்தமாயிருக்கும். அதன் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தில் தெரித்ததானால் இரத்தம் தெரித்த வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் கழுவ வேண்டும். அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். செப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும். ஆசாரியரில் ஆண்மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. அது மகா பரிசுத்தமானது. எந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது. அது அக்கினியிலே தகனிக்கப்பட வேண்டும். அக்கினி புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் பாவ நிவாரண பலியை செலுத்துவது போல ஆசாரியரும் பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். கர்த்தர் பாவ நிவாரண பலியின் பிரமாணத்தை மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். மோசே இந்த பிரமாணத்தை ஆரோனிடத்திலும் அவருடைய குமாரரிடத்திலும் சொல்ல வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியதாவது, பாவ நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலியும் கர்த்தருடைய சன்னிதியில் கொல்லப்பட கடவுது. அது மகா பரிசுத்தமானது என்று சொல்லுகிறார். பாவ நிவர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அதை புசிக்க வேண்டும். அதன் மாம்சத்தில் படுகிறது எதுவும் பரிசுத்தமாயிருக்கும். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தில் தெரித்ததானால் இரத்தம் தெரித்த வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் கழுவ வேண்டும் என்றும், அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். செப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். பாவ நிவாரண பலியாக செலுத்தப்படும் மிருக ஜீவன் கர்த்தருடைய சன்னிதியில் கொல்லப்பட வேண்டும். சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலியும் கொல்லப்பட வேண்டும். பாவ நிவாரண பலி பாவத்தை நிவர்த்தி பண்ணப்படுவதற்கு செலுத்தப்படும் பலியாகும். இந்த பலியானது ஆசாரியரின் பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக செலுத்தப்படுகிறது. பாவ நிவர்த்தி செய்த பின்பு அதை ஆசாரியர் ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே புசிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். பாவ நிவாரண பலியின் இரத்தம் பரிசுத்தமானது. ஆகையினால் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் ஆசாரியனுடைய வஸ்திரத்தில் தெரித்துவிட்டால் அந்த இரத்தத்தை பரிசுத்த ஸ்தலத்திலேயே கழுவ வேண்டும் என்றும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். பாவ நிவாரண பலி சமைக்கப்படும் பாத்திரத்தை பற்றியும் கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லுகிறார். அது மண்பானையில் சமைக்கப்பட்டால் அந்த பானையை உடைத்து போட வேண்டும். அதை செப்பு பானையில் சமைத்தால் அதை விளக்கி தண்ணீரிலே கழுவ வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆசாரியரில் ஆண்மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. அது மகா பரிசுத்தமானது. எந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது. அது அக்னியிலே தகனிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் பாவ நிவாரண பலியின் பிரமாணத்தை பற்றி இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் பாவ நிவாரண பலியின் பிரமாணத்தை சொல்வாயாக. சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலியும் கர்த்தருடைய சன்னிதியில் கொல்லப்பட கடவது. பாவ நிவர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க கடவன். ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அது புசிக்கப்பட வேண்டும். அதன் மாம்சத்தில் படுகிறது எதுவும் பரிசுத்தமாயிருக்கும். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தில் தெரித்ததானால் இரத்தம் தெரித்த வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் கழுவ வேண்டும். அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். செப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால்
அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும். எந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது. பிரகாரத்தில் தெளிக்கப்பட்ட பலியின் ஒரு பங்கை புசிக்கலாம். அது அக்னியிலே முழுவதுமாக தகனிக்கப்பட வேண்டும். பாவ நிவாரண பலி மகா பரிசுத்தமானது என்று இரண்டு இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. பாவ நிவர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க வேண்டும். பிரபுக்களும் மற்ற ஜனங்களும் செலுத்திய பலிகளின் மாம்சத்தை என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வாக்கியம் விளக்குகிறது. கொழுப்பை முழுவதுமாக தகனிக்க வேண்டும். ஆசாரியர் மாம்சத்தை புசிக்க வேண்டும். கர்த்தர் பலி செலுத்துகிறவர்களுடைய பலியை அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கு புசிப்பது ஓர் அடையாளமாகும். இதன் மூலமாக தேவன் அவர்களோடு மறுபடியும் ஐக்கியமாக இருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்படும் பலிகளை பற்றிய விவரம் வருமாறு. போஜன பலிகளில் மீதமானது இஸ்ரவேலரின் போஜன பலிகள், பாவ நிவாரண பலிகளின் மாம்சம், குற்ற நிவாரண பலிகளின் மாம்சம், சமாதான பலிகளின் மாம்சம், குஷ்டம் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டவன் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வரும் ஆளாக்கு எண்ணெய் ஆசாரியனுக்கு உரியது, மெல்லிய மாவில் புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட இரண்டு அப்பங்கள், சமூக தப்பம். பாவ நிவாரண பலியின் மாம்சத்தில் படுகிறது எதுவும் பரிசுத்தமாயிருக்கும். பாவ நிவாரண பலியினுடைய மாம்சம் பரிசுத்தமானதாக கருதப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அவர் நமக்காக பலியானார். நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் அவர் பாவ நிவர்த்தி செய்தார். பாவ நிவாரண மாம்சத்தில் படுகிறது பரிசுத்தமாய் இருப்பது போல இயேசு கிறிஸ்துவை தொடுகிறவர் அனைவரும் பரிசுத்தமாவார்கள். பாவ நிவாரண பலியை புசிக்கக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு வரப்பட்ட பலியை புசிக்கக்கூடாது. அதை அக்னியிலே முழுவதுமாக தகனிக்க வேண்டும். பாவ நிவாரண பலிகளில் இரண்டு வகைகள் உள்ளன. ஒரு பாவ நிவாரண பலியின் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தெளிக்கப்படுகிறது. அதன் மாம்சத்தை புசிக்கக்கூடாது. அதை முழுவதுமாக அக்னியிலே தகனிக்க வேண்டும். மற்றொரு பாவ நிவாரண பலியின் இரத்தம் பிரகாரத்தில் உள்ள வெண்கல பலிபீடத்தின் மீது தெளிக்கப்படுகிறது. அது அந்த பலிபீடத்தின் கீழே ஊற்றப்படுகிறது. அதன் மாம்சத்தின் ஒரு பகுதியை புசிக்கலாம்.